அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த இடத்துல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 12th ஸ்டாண்டர்ட் ஆஃப் பயாலஜி ஃபஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் வந்து அதுக்கான ஆன்சர்ஸ்க்கு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து பயாலஜி பாட்னிக்கு தேவையான முக்கியமான 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து எல்லாமே அப்ரூவ் பண்ணிட்டோம். அந்த வீடியோஸை பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும், அதில் செக் பண்ணி பாருங்கள். அதில் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸு ப்ளஸ் வந்து ஒவ்வொரு லெசனாக இருக்கக்கூடிய முக்கியமான 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க்ஸ் போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியத்துக்குமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து நடந்திருந்தாலும் அல்லது நடக்காமல் இருந்தாலும் இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது யூஸ் பண்ணி படிச்சுருங்க. ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு சில லெசனுக்கு வந்து ஃபஸ்ட் ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர் இதெல்லாமே அப்ரூவ் பண்ணிட்டோம். அந்த வீடியோஸை பார்க்கல அப்படின்னா ரிவிஷன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 24 இருக்கும், அதில் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோவில் கொஸ்டின்ஸ் வித் அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு பயோபாட்னி பார்ப்போம். இதில் பயோபாட்னியில் விச் ஆர் ஒன் ஆஃப் தி ஃபாலோவிங் இஸ் அ காலம் ஆஃப் ஸ்டெரைல் டிஷ்யூ, எது வந்து ஸ்டெரைல் டிஷ்யூன்னு கேட்குறாங்க. இதற்கு சரியான விடை கனெக்டிவ் டிஷ்யூ. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோவிங் கேட்டிருக்காங்க. மேட்ச் த ஃபாலோவிங் டாமினன்ட் எபிஸ்டாட்டிஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2:3:1 டூப்ளிகேட் ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அதற்கு வந்து 15:1 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கடுத்து ரெசசிவ் எபிஸ்டாட்டிஸ் அப்படிங்கிறது 9:3:4 சொல்லுவோம். காம்ப்ளிமெண்ட்ரி ஜீன்ஸ் அப்படிங்கிறது 9:7 அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான சரியான விடை பி ஆப்ஷன், அதை வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. சோலார் எனர்ஜி இஸ் யூஸ்டு டு பை கிரீன் பிளான்ஸ் ஃபார் ஃபோட்டோசிந்தேசிஸ் இஸ் ஓன்லி 2-10%, அதை வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. விச் மெடிசன் பிளான்ட் கால்டு கிங் ஆஃப் பிட்டர்ஸ், சரிங்களா? அது பப்ளிக் எக்ஸாம்ஸ்லுமே நமக்கு வந்து கேட்பாங்க நிலவேம்பு அப்படிங்கிறத மார்க் பண்ணி வச்சுங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் நாட் ஃபிசிக்கல் மியூட்டாஜன், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு முருகன்னு இருக்குது, மியூட்டாஜன் அப்படின்னு சொல்லுவோம். மேக்னஸ் அண்டு இயோசின் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து விச் ஆஃப் தி ஃபாலோயிங் நாட் செடிமெண்ட்ரி சைக்கிள், எது வந்து செடிமெண்ட்ரி சைக்கிள் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நைட்ரஜன் சைக்கிள் தான் செடிமெண்ட்ரி சைக்கிள் இல்லாதது, அது வந்து கேசியஸ் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து ஒன் ஆஃப் தி கிரீன் ஹவுஸ் கேஸ் கான்ட்ரிபியூட் 40% ஆஃப் டோட்டல் குளோபல் வார்மிங் அண்டு அனதர் கான்ட்ரிபியூட் 60% ஆஃப் தி ரெஸ்பெக்டிவ் ஐடென்டிஃபைட் அஸ், அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிஎஃப்சி வந்து 14%, கார்பன் டை ஆக்சைடு வந்து 60% இருக்குது, அது மார்க் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து வேர்ல்டஸ்ட் அண்ட் பேசிக் மெத்தட் ஆஃப் பிளான்ட் ப்ரீடிங் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா செலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், அது எல்லாமே பார்த்துருப்பீங்க. அதுக்கடுத்து 2 மார்க்ஸ் பார்ப்போம். ஸ்ட்ரோமியம் ஹைப்ரிட் விகார், இந்த ஸ்ட்ரோமியம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்கும், ஹைப்ரிட் விகார் அப்படிங்கிறது நம்ம வந்து ஹெட்ரோசிஸ் இந்த மாதிரி இதெல்லாமே படிப்போம். பயோ ரெமடியேஷன் இது வந்து நம்ம 8th லெசன் ஆர் 7th லெசனில் பார்க்கலாம். ஈகாலஜி டிஃபைன் ஈகாலஜி ஓசோன் ஹோலு ஈகாலஜி லெசன்ஸில் இது ஃபஸ்ட்டே இருக்கும், ஓசோன் ஹோல் வந்து 8th லெசனு. யூசஸ் ஆஃப் டீக்கில் 10th லெசன்ஸில் பார்க்கலாம். அதுக்கடுத்து ட்ரா அண்ட் லேபிள் த ஃபஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எம்ப்ரியோ சாக், இது ஃபஸ்ட் லெசனில் இருக்கும். லிங்கேஜ் அண்ட் கிராசிங் ஓவர் வந்து 2nd லெசனில் இருக்கும். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹவ் வில் யூ ஐடென்டிஃபை வெக்டாஸ், வெக்டாஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பயோடெக்னாலஜி லெசன்ஸில் கொடுத்துருப்பாங்க. 4th லெசன் விவி பேரி நேம் ஏ பிளான் குரூப் விச் எக்ஸ்பெக்ட் விவி பேரி, 7th லெசனில் பார்க்கலாம். ப்ரோட்டீன் பேங்க் இதுவும் வந்து நம்ம 9th லெசன்ஸில் பார்க்கலாம் அல்லது 5th லெசன் இந்த மாதிரி பார்க்கலாம். அதுக்கடுத்து டிஸ்கஸ் த ஸ்டெப்ஸ்லாம் வந்து மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் இது ஃபஸ்ட் லெசனில் பார்க்கலாம். அதுக்கடுத்து இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அண்ட் கோ டாமினன்ஸ் இது வந்து 2nd லெசனில் பார்க்கலாம். அட்வான்டேஜ் ஆஃப் சீட் டிஸ்பிரசல், சரிங்களா? இது வந்து 6th லெசன் ஆர் 7th லெசனில் பார்க்கலாம். எக்ஸ்பிளைன் ப்ரிப்பரேஷன் பயோ ஃபெஸ்ட் ரிப்பலண்ட் இது வந்து 10th லெசனில் பார்க்கலாம். இது எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான், அது எல்லாமே மார்க் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து பயோஸ்வாலஜியில் என்னென்ன கொஸ்டின்ஸ்க்கு வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட் கொஸ்டின்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா சி ஆப்ஷன் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன், அது வந்து மார்க் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆல் அண்ட் ஐஸ் த ஃபியூட்டல் மெம்பரேன் தட் ஃபார்ம் த பேசிஸ் ஆஃப் அம்பிளிக்கல் கார்ட், சரிங்களா? அம்பிளிக்கல் ஆர் அம்பிளிக்கல்னு சொல்லுவாங்க, அது வந்து அலண்டாசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அதுக்கடுத்து ஃபியூட்டோஸ்கோப் இஸ் யூஸ்டு டு மானிட்டர் ஃபியூட்டல் ஹார்ட் ரேட் டாப்ளர் டெவிஸ் அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து மார்க் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து 4th கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஃபினோடைப் ப்ராஜனி ஆஸ் பாசிபிள் இந்த பேரண்டல் காம்பினேஷன் ஆஃப் டி ஆப்ஷன் ஏ பி ஏபி அண்டு ஓ குரூப்பு. அதுக்கடுத்து விச் பீரியட் வாஸ் கால்டு ஏஜ் ஆஃப் ஃபிஷஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னா அது டிவோனியன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அதுக்கடுத்து எய்ட்ஸ் வைரஸ், எய்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன வகையான வைரஸ், அது வந்து ஆர்என்ஏ வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். டபுள் ஸ்டாண்டர்டு ஆர்என்ஏங்க எல்லாமே டிஎன்ஏ கொடுத்துருக்காங்க, ஆனால் இது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துச்சு, சரிங்களா? இங்கே வந்து ஒற்றை இழை ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லிட்டு வரணும், ஆனால் இங்கே டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஸ்டாண்டர்டு ஆர்என்ஏ வரணும், அதை வந்து பார்த்துங்க. அதுக்கடுத்து டால்லி த ஷீப் வாஸ் அப்டைன்டு டெக்னிக்ஸ் நோனஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும்
ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிருக்கு சரிங்களா. உட்கரு அப்படின்னு சொல்லிட்டு வரணும், உற்றரு நியூக்ளியார் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். சி ஆப்ஷன் பார்த்தீங்களா, அதை வந்து மார்க் பண்ணி வச்சுங்க, குளோனிங் பை நியூக்ளியர் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அதுக்கடுத்து எயித்து கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா அமேசான் ஃபாரஸ்ட், அதுதான் சரியான விட. இதில் ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது, அதை வந்து என்ன பண்ணீங்க பார்த்துங்க. அதுக்கடுத்து எக்ஸ்பிளைன் த ஃபாலோவிங் சரிங்களா, இதெல்லாமே முக்கியமானது. ஸுவாலஜிக்குமே நம்ம ஆல்ரெடி முக்கியமான கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், இந்த கிறிஸ் கிராஸு, அதுக்கடுத்து மார்ஃபாலஜிஸ், எபி மார்ஃபாலஜிஸ் கொடுத்துருக்காங்க, போக்ஸ் ஆக்டை பற்றி, டேட்டா பேங்க்கு சாரி ரெட் டேட்டா புக்கு அப்படிங்கிறது, சைமாலஜி, இதெல்லாமே முக்கியமானது. அதுக்கடுத்து ஃபியூட்டிசைடு இன்ஃபென்டிசைடு, கருக்கொலை சிசுக்கொலை சொல்லுவோம், அதெல்லாமே ரொம்ப முக்கியம். அப்ஜெக்ஷன் டு டார்வினிசம் தியரி, அதுக்கடுத்து இன்டர்ஃபரன்ஸ்னால் என்ன அதோட ரோல், அதுக்கடுத்து அடாப்டேஷன் சீன் இன் டெரஸ்ட்ரியல் அனிமல்ஸு, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டோட்டி பொட்டன்சி அண்டு ப்ளூரி பொட்டன்சி. ஃபைவ் மார்க்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரோல் ஆஃப் ஆக்சிடோசின் அண்டு ரிலாக்ஸினோட இது கேட்டிருக்காங்க. ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இது படிக்காமல் இருந்தீங்கன்னா படிச்சுருங்க. அதுக்கடுத்து எக்ஸ்பிளைன் த நியூக்ளியர் டிரான்ஸ்ஃபர் டெக்னிக் யூசிங் சிம்பிள் ஸ்கீமேட்டிக் ரெப்ரசன்டேஷன், அதுக்கடுத்து த டேசல்மேக் இம்படிமெண்ட் மேக்ஸ் அன் அவேர் த ஆஃப் தி மேக்னிடியூட் ஆஃப் பயோடைவர்சிட்டி சப்ஸ்டியூஷன்ஸ், யூ ஆர் ஆன்சர் வித் ரெஃபரன்ஸ் ஆஃப் இந்தியன் சப் கான்டினென்ட், வாட் ஆர் த மெசஸ் இன் ஒன் கேன் அடாப்ட் டு கன்சர்வ் த சேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த கன்சர்வேஷன் பயாலஜியில் நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். இந்த வீடியோஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது சப்ஜெக்ட்டுக்கு வந்து கொஷின்ஸ் வேணும் அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத என் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.